பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ் அன்றே கணித்த ஆனியன் ரோஸ்ட் என்பது போல 4/3/2024 சின்னத்தை தொட்டவன் சிலுக்கு என்னும் தலைப்பில் சீமானுடைய இந்த சின்ன கலைவரங்களை எல்லாம் விரிவாக பேசியிருந்தோம். அன்னைக்கே நீங்கள் சொன்னீங்க, அடித்து சொல்கிறேன், சீமானின் தாடியை பிடித்து இழுத்து சொல்லுகிறேன், 40 தொகுதிகளும் ரெட்டியின் கரும்பு விவசாயி களமிறங்குகிறான் அப்படின்னு. அதே மாதிரி நேற்று கரும்பு இப்போ என் கையில் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரெஸ் கிளப்பில் ஒரு மீட்டிங்கை வச்சு மறுபடியும் அதையவே சொல்லி மீண்டும் மீண்டும் புண்படுத்துறாங்க. கரும்பு எங்களிடம் விருப்பப்பட்டால் எங்களுடன் கூட்டணி வையுங்கள், தருவதற்கு தயாராக இருக்கிறோம், கரும்பு உங்களுக்கு. கர்நாடகிலிருந்து வந்தேறி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இறங்கி சென்னையில வச்சே வந்து அண்ணனை கூப்பிட்டு ஆந்திரா அவனுங்க, அவன் கர்நாடகா. ஓஹோ, ஆந்திராலாம் இன்னும் கிளி பறந்துருக்கும். ஒரு பக்கம் அவங்க, இன்னொரு பக்கம் அந்த சஞ்சீவிநாதன் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டு உட்கார்ந்து மானங்கட கிழிக்கிறாப்புல. யாரு இந்த சஞ்சீவிநாதன்? மாவட்ட செயலர். ஆமா ஆமா ஆமா, அவர் தூக்கிட்டு போயிடுறாங்க. நல்லா பேசுறாப்புல, வேறையா உள்ள வந்து ஒவ்வொன்றா புட்டு புட்டு வைக்கிறாப்புல. இந்த மாதிரி நாங்கள்லாம் வெளியே போனால் அவருக்கு நல்லதுங்க. ஒரு பேட்டியில் இப்போ நான் வெளியே வந்துட்டேன், இப்போ நான் கேள்வி கேட்க மாட்டேன்ல, பொறுப்பு போடுன்னு கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன். எங்கள் செட்டில் இன்னொரு 10 பேர் தான் உள்ளே இருக்காங்க, எல்லோரும் வெளியே வந்துட்டாங்கன்னா ஒரு புது செட்டை வச்சு மண்டையை கழுவி பொழைச்சிட்டு இருப்பாப்புல அப்படின்னு கழுவி ஊற்றிட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இதற்கு நடுவில் நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமானு ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஒன்று பண்ணாங்க. ஆமாம், அந்த இந்த புள்ளிராஜன் பயங்கரமா இதா இருந்தான். அதே நூதன முறைய சீமானுக்கு பயன்படுத்தி என் ஃப்ரெண்டு வந்து அப்போ ஒரு சொன்னேன், எனக்கு புள்ளிராஜா யாருன்னு தெரியும், டாட்ஸ் காண்டம்னு ஒன்று வருது, அதுக்கு தான் இந்த விளம்பரம் பண்ணுறாங்க, அந்த டாட்ஸ் காண்டம் போட்டால் எய்ட்ஸ் வராது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னேன். இப்படி யாரு தான் வந்து கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, அவன் போய் நாம் தமிழில் சேர்ந்தான். இவங்க போஸ்டர் ஒட்டுற இடங்களையெல்லாம் பார்த்தா எல்லாம் மூத்திர சந்துகளாகவே இருக்கு. அவங்களே வீடியோலாம் விட்டுருக்காங்க. நாம் தமிழர்காரங்களுக்கு எழுத்துப்பிழை ரொம்ப பிரச்சனை, தமிழ் வராது, வாயிலே பேசுவானுங்களே தவிர எழுத படிக்க சொன்னா தத்தகா புத்தகமானுங்க. அவனுங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் எழுதி காமிச்சிங்கன்னா தப்பா கிப்பா படிச்சுட்டு நாம பேசுற மாதிரியே வேற ஏதோ போஸ்டர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எப்படியோ என்னத்தையோ பண்ணி புது சின்னத்தையும் இந்த வாரம் வாங்கி அதையும் கொண்டு போய் சேர்த்துறேன், அதை தொலைச்சிட்டேன்னு நீங்க எல்லாம் அழுவாதீங்கடா, பழையபடி நான் இரட்டை மெழுகுவதி கூட வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லி உருட்டிட்டு கிடக்குறாரு. இதுல புது தகவல் வேற வருது, பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சிக்கு வந்து வதினா சேருதா? ஆமாம், தமிழ்நாட்டினுடைய தலைவராக விஜயலட்சுமி பொறுப்பேற்கிறாங்கிற ஒரு தகவலை வந்து சேர்ந்துருக்குது. அந்த சஞ்சீவ்நாதன் இன்னொரு மேட்டர் சொன்னார், ஊரை கூட்டி தான் கல்யாணம் பண்ணார் எங்கள் அண்ணன், 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க, எல்லா தலைவர்களும் வந்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு நடக்கிற அந்த கல்யாணத்தில் இந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு பிரச்சனை அன்னைக்கு இருந்துச்சுன்னா எஸ்பி ஆஃபீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அன்னைக்கு அந்த கல்யாணம் நின்றுருக்கும். ஆமாம், அதை விட்டுப்புட்டு அப்பெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு இப்போ அவர் இன்னொரு பொண்ணை கட்டி நல்லா குடும்பம் நடத்திட்டு இருக்கிற காலத்துல இந்த மாதிரி மாசம் மாசம் வந்து பிரச்சனை பண்ணுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சங்கடமா இருக்குது. நானே வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு சிட்டிங்ல உட்கார்ந்தா கூட உங்க அண்ணி வீடியோ விட்டுருக்காமே அப்படின்னு கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சங்கடமா இருக்கு. அப்ப நானே போய் சீமான்ட்ட ஒரு தடவை சொன்னேன், அண்ணே இதை முடிச்சு விடுவோம்னே, நான் தான் முடிச்சுட்டேனேடா, அது இல்லனே கோர்ட்டுக்கு போயிடுவோம், கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி பேசுவது தப்பு அப்படின்னு நாம ஒரு கேஸை போடுவோம், என்னதான் வேணும், யாரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறத கோர்ட்ல முடிவு பண்ணட்டும். கோர்ட் என்ன கேட்கும், நியாய எப்படி கல்யாணம் பண்ணியிருக்கோம், இந்த கல்யாணத்தை தாண்டி இப்படி வந்து பேசுறதுங்கிறது வந்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து, அதனால இனிமேல் நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தீர்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவ பேசுனான்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, அது மாதிரி லீகலா நம்ம டீல் பண்ணுவோமே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாரு. உனக்கு தெரியாது சின்ன பையன் என்னென்ன வீடியோ அங்க மாட்டி இருக்குதோ, இவனுக்கு என்ன தெரியும், நீ சொல்லிட்டு போயிட்டு அவர் வந்து வேணான்ட்டார். அதுக்கு சஞ்சீவிநாதன் சொல்லக்கூடிய லாஜிக் என்னன்னா, இவர் உள்ளூரை ரசிக்கிறாருங்க, அந்த பேட்டி எடுக்கிற காதல் பேட்டி எடுக்கிற பொண்ணு கேக்குது, இதுல ரசிக்கிறதுக்கு என்ன இருக்குங்க உங்களுக்கு தெரியாது.
நீங்க சின்ன பொண்ணு, நீங்க சின்ன பொண்ணு. அவரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி இந்த மாதிரிலாம் விரும்புவார். இது மாதிரி மாசம் மாசம் ஒரு பொம்பளை வந்து என்னை கட்டிக்கிடணும்னு சொல்றதுங்க வந்து அவருக்கு விருப்பமா இருக்கு. அதனாலதான் அதை வந்து தொடர்ச்சியா அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்றேன். நடக்கக்கூடிய பஞ்சாயத்துல அந்த உண்டியல் 50,000 ரூபாய் போடுறாங்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். இதுதான் நாம சொல்ல, கூட இருந்தவன் சொல்றான் சரின்னு கேட்டுக்க வேண்டியதுதான். நம்ம என்ன இதுக்கு மேல விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லையா? கூட இருந்த குமாரே அவரு தான், சஞ்சீவ் குமார். சரி, இன்னைக்கு முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் உருட்டி உருட்டி கடைசியா அதை வந்து ஒரு பினிஷிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. திரௌபதி முர்முவிடம் அந்த HLC ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட்டை கிட்டத்தட்ட 321 பக்கம் இருக்கு. மெதுவாக உட்காந்து படிக்கணும், எங்கே வெடியை வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. தொடர்பாக அரசமைப்பில் திருத்தங்கள் செய்வதற்கெல்லாம் மாநில அரசுடைய ஒப்புதல் தேவையில்லை. மக்களவை சட்டமன்ற தேர்தல் நடத்தி முடித்த பிறகு 100 நாள் கழிச்சு உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தி கொள்ளலாம். என்ன சொல்றதே, ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்புறம் இதை முடிச்சுட்டு 100 நாள் கழிச்சு அதை வைக்கலாம்னா அப்புறம் ஒரே நாடு ரெண்டு தேர்தல்னாவது வைக்கணும். நீங்கள் இவங்க சொல்கிற லாஜிக்கெல்லாம் பாருங்களேன். நாடு முழுவதும் ஒரே வாக்காளர் அடையாளத்தை தயாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு குழு பரிந்துரைத்திருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திய பின் ஆட்சி கவிழ்ந்தால் அதற்காக இடைக்கால தேர்தல் நடத்த இந்த குழு ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் பரிந்துரை தான், இதில் எதையெல்லாம் பண்ண போகிறாங்க இல்லை அந்த தே. இப்போ ஒரு ஆட்சி கவிழ்ந்துருதுன்னு வைங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2029 தேர்தல், பாராளுமன்ற தேர்தலோடு எல்லா சட்டமன்றங்களுக்கும் தேர்தல், அதுக்கு அடுத்த 100வது நாள் எல்லா உள்ளாட்சி மன்றங்களுக்கும் தேர்தல், அந்தந்த மாநிலங்கள் நடத்தி கொள்ளலாம். இதுதான் பிளான். இப்போ 2029 அமைகிற ஒரு அரசு, இப்போ கர்நாடகாவில் பாஜக ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2022 பொம்மை வந்து காசை வாங்கிட்டு காங்கிரஸுக்கு போயிடுறாருன்னு நினச்சிக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நடக்க வாய்ப்பு. இப்படி நடந்துச்சுன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய 3 வருடத்துக்கு மட்டும் ஒரு தேர்தல், 3 வருஷம் தான் அதுக்கு லைஃப், அதுக்கு லைஃபே 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் 2034 எல்லாருக்கும் தேர்தல் வரும்போது கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிரும். அப்போ இதை ஒரு பரிந்துரையாக கொடுத்துருக்கிறார். இதுவும் சட்டம் இல்ல, பரிந்துரையாக தான் கொடுத்துருக்காங்க. தொங்கு சட்டசபை நம்பிக்கையில்லா தீர்மானம் போன்றவற்றால் ஆட்சி கவிழ்ந்தாலும் இடைக்கால தேர்தல், இடைக்கால தேர்தலுக்கு பின்பு அமையும் ஆட்சி அடுத்த ஒரே நாடு ஒரே தேர்தல் காலம் வருவரை ஆட்சியில் இருக்கும். அப்போ இது ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை, தேர்தல் நடக்குது, அதுக்கப்புறம் இடையில கவுந்தா மறுபடியும் மறுபடியும் தேர்தல் நடக்கத்தான் போகுது. அது போக உள்ளாட்சி தேர்தல்கள் தனியாக வந்து இது இல்லாமல் தான் நடக்க போகுது. இதுக்கு பெயர் வந்து இவனுங்க வந்து ரொம்ப ஃபேன்சியாக ஒரே நாடு வச்சிருக்காலும் அது உள்ள இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். இது ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்ல, பேருக்கு அப்படி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த இதை எடுத்து மேலோட்டமாக படிச்சு பார்த்தா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தேர்தல்கள் நாடு முழுக்க வெவ்வேறு பிராந்தியங்களில் தொடர்ச்சியாக வருடம் முழுக்கும் நடந்து, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கிற ஒரு சூழல் இருக்குல்ல, இப்படி நடத்துவதன் நட்டங்களை அவங்க பட்டியல் போடுறாங்க இந்த ஹை லெவல் கமிட்டியுடைய பரிந்துரைகளில். இதில் நாட்டுக்கு என்ன நட்டங்கிறத எனக்கு புரிவிடலை. ஆனால் வரி சலுகைகளோ, பெட்ரோல் விலை குறைக்கிறாருல, எலெக்ஷன் வந்தால் குறைக்கணும், தலித் மீது கரிசனம், பெண்கள் மீது கரிசனம், இதெல்லாம் எப்போ மோடி சொல்கிறாரு? எலெக்ஷன் வரப்போ தான் சொல்கிறார். அப்போ இந்த எலெக்ஷன் வரும்போது சொல்லுவது என்பது வருஷத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு நடந்துக்கிட்டே இருந்தால் அந்த தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதை போய் சொல்ல வேண்டியிருக்கு. பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சி வைக்க வேண்டியது இருக்குது, கேஸ் சிலிண்டர் விலையை ஒரு 50-100 ரூபா குறைக்க வேண்டியது இருக்குது. இந்த நாடகத்தை 5 வருடமும் வெவ்வேறு காலங்களில் செய்து கொண்டே இருப்பது வந்து அவங்களுக்கு நட்டம். நட்டம் வந்து நாட்டுக்கு இல்லை, கட்சி கம்பெனிக்கு. இது வருஷம் ஃபுல்லாக செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் ஏற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கு? கார்பரேட்டுகளுடைய நலனும் இதுல இருக்கு. அப்போ இது வந்து பாஜகவுடைய செயல் திட்டத்தில் இது ஒரு இப்படியே பண்ணிட்டு இருந்தா இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர்தல்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த நாடகத்தை அத்தனையும் நம்ம ஒரு தடவை 5வது வருஷத்துடைய முடிவில், 4.5 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு செஞ்சா மட்டுமே போதும். மற்ற நேரத்துக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலையை 4.5 வருஷம் ஏற்றிட்டு அதுலேருந்து ஒரு 10% குறைச்சிட்டு மறுபடியும் ஜெயிச்சுட்டு மறுபடியும் 4.5 வருஷத்துக்கு ஏற்றிக்கலாம். இது சிம்பிளாக இருக்கும். இந்த திட்டத்துக்கு தான் இங்கே இதை பண்ணுறாங்க. இதை தவிர அதில் வேற எந்த இதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போது நியாயமாக இதை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து 70 ஆண்டுகளாக தேர்தல் நடந்திருக்கு. நாடு முழுக்க 400க்கும் மேற்பட்ட தேர்தல்களை நாடு சந்தித்திருக்கு. இத்தனை தேர்தல்களிலிருந்தும் ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்ய வேண்டிய இடம்ங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா, இந்த இடைக்கால தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஒரு புது விஷயம்னு வச்சுக்கோம். இடையில கவிழ்ந்துருச்சுன்னா அதை மறுபடியும் 5 வருஷத்துக்கு கொண்டு போகாம அதை ஒரு இடைக்கால அரசா மட்டுமே தேர்தல் நடத்துறது தான் ஐடியானா, இது ஒரு அமெண்ட்மெண்ட். அவ்வளவுதான், தேர்தல் விதிமுறைகளில் இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரோம்ட்டு முடிச்சிருக்கலாம். ஆனால் இவர்கள் இந்தியாவுடைய செட்டப்பையே, அதாவது தேர்தல் செட்டப்பையே ஒரு புதுசா
மறுமலர்ச்சி உண்டு பண்ண மாதிரி சீன் கிரியேட் பண்ணணுங்கிறக்காக இத்தனை கூத்துகளையும் அடிக்கிறார்கள். இதனுடைய மறுபக்கம் இது ஒரு பெரிய டீலாகவும் தெரியல. படித்து பார்த்தா 2029 கொண்டு வரப்போறியா, நாட்டில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனையில் இதுதான் லீஸ்ட் பிரச்சனையாக இருக்கும். யோசிச்சு பார்த்தா இவனுக்கு பண்ணிட்டு இருக்க அட்டூழியத்தில் இந்த தேர்தலையே இவனுக்கு ஒழுக்கமாக நடத்துகிறானுங்களா? வாக்குப்பதிவு இயந்திரத்தைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு அது மேலே சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. கடந்த காலங்களில் யூபிஏ கவர்மெண்ட்லேருந்தே வாக்குப்பதிவுகள் இயந்திரங்கள் மீது சந்தேகம் தெரிவித்தவங்கலாம் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் நம்ம வம்படியாக போய் மல்லு கட்டியிருக்கோம். அறிவியலை நம்புடா, அறிவியலை நம்புடாங்கிறது வேறு. இன்னொன்று, நம்ம வாக்குச்சீட்டு மூலமாக நடக்கக்கூடிய தேர்தல்களையும் வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாக நடக்கக்கூடிய தேர்தல்களையும் நேரடியாக உள்ளிருந்து பணிபுரிஞ்சு பார்த்துருக்கோம். அப்போ இதில் எந்த அளவுக்கு பணம் சுலபமா இருக்கு, மனித உழைப்பு எங்க குறைவா இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அத்தனையும் செய்து பார்த்து உணர்ந்து அதற்கு வக்காலத்து வாங்கிய நம்மையே இன்னைக்கு இவனுங்க வந்து பாஜக ஆட்சியில் கதற விடுறாங்க. இப்போ 2014 முன்பு இருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எதுவுமே இப்ப பயன்பாட்டில் இல்லை. இப்போது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்க வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அத்தனையும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு சின்ன சின்ன டிவைஸுகளில் கூட இன்டர்நெட்டை வைக்க முடியும், நெட்ஒர்க்கிங் பண்ண முடியுங்கிற காலத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அது பார்க்கறக்குதான் அது ஒரு பழைய கால்குலேட்டர் மிஷின் மாதிரி இருக்கே தவிர இவர்கள் எது செய்யவும் தயங்காதவர்கள்ங்கிறதான் மேட்டர். இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம இதோடைய மறுபக்கத்தில் பார்த்து ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, தேர்தலுக்காக பாய்களை கொல்றது, பார்டர்ல பாம் வைக்கிறது, அதற்காக ராணுவத்துக்கு பழி கொடுக்கறது, இதெல்லாம் 5 வருஷத்துக்கு இதை நீங்க 5 வருஷத்துக்கு 4 தடவை செய்து இதுக்காக 4 பேர் சாகிறதை விட இதையும் நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கெட்டதுலயும் ஒரு நல்லதும் அப்படின்னு நினைச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு விட்டுற வேண்டியதுதான். நேற்றைய எபிசோடில் ராகுல் காந்தியை பந்தேல்கண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சந்தித்ததை பத்தி பேசணும். பேசி முடித்து அதை மறுபடியும் பார்க்கும்போது அது தொடர்பாக வந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருந்துச்சு. நான் சொல்கிறது ராகுல் காந்தியுடைய வீடியோ, சே அவருடைய நடவடிக்கை. நம்ம அதை பற்றி ஒரு விரிவாக பேசுகிறதும் கூட அவன் சரிதான் அப்படிங்கிற அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதோட இன்னொரு பக்கம், இதே இடத்தில் தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு தேவையாக இருக்குல்ல. வட இந்தியாவின் ஒரு மிக பின்தங்கிய ஒரு ரீஜன், ஒரு பிராந்தியம் இந்த நிலைமையில் இருக்கிறது, இதை தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்ப்பது எப்படி? ஒட்டுமொத்த இந்தியாவையும் உத்தரப்பிரதேசத்தின் பந்தேல்கண்ட் பகுதியோடு ஒப்பிட்டு பார்ப்பது எப்படி? இந்தியாவில் சாதிய இறுக்கம் எந்த அளவில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய வேறுபாடு எதுவும் கிடையாது. இவர்கள் திராவிட மாடல் என்று கிளைம் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் பாலாறும் தேனாரும் ஓடலை. பாலாறும் தேனாரும் ஓடவில்லைங்கிறது உண்மைதான், இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் திமுக ஆட்சிக்கு வருந்தோறும் அதிமுக சாதி இந்துக்களின் திரட்சியாக ஆட்சியை பிடித்து அவர்களுக்காகவே ஆட்சி நடத்தும் போதெல்லாம் அமைதியாக இருக்கக்கூடிய சோகால்டு தலித் குரல்கள், திருமாவளவன் சொல்கிறார் இல்லையா, நம்மை போலவே அடையாளங்களுடன் வந்து தலித் விடுதலை பேசுவதாக நடித்து கொண்டே சங்கி வேலை செய்கிறார் பேசுவதாக சொல்லி சங்கி அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறார்கள் சொல்றாங்க. இவர்கள் தமிழ்நாட்டின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, எப்போது பார்த்தாலும் வேங்கை வேலை தூக்கிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவர்கள் யாருமே உண்மையான பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இடத்தை, இந்த ஒப்பீட்டை வந்து தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியாவுக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்குமான வேறுபாடை, சாதிய இறுக்கத்தின் அடிப்படையில் தலித்துகள் மீதான ஒடுக்குமுறைகளின் அடிப்படையில் ஒப்பிட்டு பேசுவதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒரு மட்டையடியாக ஒரு நிறைனு வைத்து பேசுவார்களே தவிர அதை விளக்கி பேசுவதற்கு யாருமே தயாராக இருக்க மாட்டார்கள். அப்போ தலித்துகளுக்கு மீதான அடக்குமுறை ஒடுக்குமுறையை கொஞ்சமாவது தமிழ்நாடு விளக்கி இருக்கிறதா, அதிலிருந்து அவர்களை மீட்டெடுத்திருக்கிறதா, இதில் தமிழ்நாட்டுடைய இடம் என்ன? பந்தேல்கண்ட பேசுகிறோம்னா இதில் தமிழ்நாட்டுடைய இடம் என்னன்னு பேசுதா? இது பெருமைப்படும் இடமா என்றால் கேட்டால் இல்லை. ஆனால் அதற்காக தமிழ்நாட்டுடைய இந்த 60-70 ஆண்டு கால முன்னகர்வு இருக்குல்ல, அது ஒன்றுமே இல்லை, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு பேசுவது வந்து ஆபத்தான பார்வை. சாதி எங்கடா ஒழிச்சிங்க, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சாதி பேரை பின்னாடி வச்சுட்டே வந்து ஒரு சங்கி கேட்டான்னா எப்படி இருக்குமோ? அதை கேட்பதற்கு உரிமைப்பட்டவர்கள் கேட்கலாம், ஏன் ஒழிக்கலன்னு கேட்கறது வேற, நான் உயிரோடு இருக்கேன் எப்படிடா சாதியை ஒழிச்சேன்னு சொல்கிறேன்னு ஒரு சாதி வெறியை வந்து கேட்கறதுன்னு அந்த மாதிரியான குரல். இது இங்கே உண்டாகக்கூடிய, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே உண்டாகக்கூடிய பல பிரச்சனைகள் சாதிய இறுக்கம் சொசைட்டியில் தளர்ந்து போயிட்டு இருக்கு
அதை ஃபீல் பண்ற ஒரு சாதி வெறியுடைய மறு எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அவனுடைய கதறல், அவனுடைய கதறல், அது அந்த கயிறுடைய ஒரு பக்கம் அந்து தொங்க போகுது, இன்னொரு பக்கம் தொடுத்துட்டு இருக்குல்ல, தொடுத்துட்டு இருக்க பக்கத்திலிருந்து அவன் துள்றான். சாதி ஒழிப்பு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய கடைசி பேஸ் தான் வந்து சாதி மறுப்பு திருமணம். இங்க சாதி மறுப்பு திருமணத்துக்காக வன்முறைக்கு போகுது தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட். பந்தேல்கண்டிலையோ ராஜஸ்தான்லயோ நீங்க செருப்பு போட்டு ரோட்ல போனீங்கனாலே அது கொலைக்கு போகுது. தமிழ்நாட்டில் நூறாண்டுகளுக்கு முன்பாக இருந்த விஷயம், நூறாண்டுகள் முன்பாக குரல் எழுந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. சாதிய ஒடுக்குமுறை அப்படிங்கிற இந்த ஸ்பெக்ட்ரமை வந்து நீங்கள் மாநில வாரியாக விஷயம் வாரியாக அணுக வேண்டிய தேவை இருக்குது. அப்போது அதனுடைய முதல் இடத்துல ஒரு இரட்டை குவளை மாதிரியான தீண்டாமையுடைய பேசிக் இருக்குது. அதற்கு பிறகு உணவு தீண்டாமை, கிணறு தண்ணி எடுக்க விடாத தீண்டாமை, கோவில் நுழைவிலிருந்து அவர்களை விலக்கி வைக்கக்கூடிய தீண்டாமை, சாதிய பின்னொட்டுகளால் சேர்ந்து குழு குழுவாக அவர்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த ஊருக்குள்ள வேற யாரும் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அதை பேணி பாதுகாப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கோணப்பட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது. அப்பயும் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு எதிராக இருக்குது. இதற்கு எதிரான ஒரு அரசு இங்கே இருக்குது. அது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, மக்களுடைய அந்த அந்த பைலட் மோட் இருக்கு இல்லையா, திராவிட கட்சியினுடைய ஆட்சி வந்து இரண்டு பேரையுமே சேர்த்தேதான் சொல்லலாம். அந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயுமே கொஞ்சம் தளர்வா இருக்கும், அது சாதியவாதிகளுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கட்சிக்குள்ளேயும் அந்த கட்சி வந்து சாதியவாதிகளுடைய சிந்தனை மிக்க நபர்களுடைய ஆதிக்கத்திலாம் கட்சி இருக்கும். ஆனாலும் கூட சிஸ்டம் வந்து இதற்கு எதிரான ஒரு இதுதான் இருக்கும். எப்படி வந்து அந்த பந்தேல்கண்டில் அந்த பெண்களுக்கு ஆதரவாக சிஸ்டம் இல்லையோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சிஸ்டத்துக்குள்ள நம்ம வந்து கஷ்டப்பட்டு பட்டியலின மக்களை உள்ளே விட்டோம், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த மக்கள் சிஸ்டத்துக்குள்ள உள்ள விட்டோம். அவன் போலீஸாவோ ஒரு இதுவாவோ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. கவிஞர் மதிவண்ணன் கேட்டிருப்பார் இல்லையா, அதாவது அந்த ஒரு கவிதையில் கேட்டிருப்பார், சிதம்பரம் பத்மினி பாலியல் வழக்கில் பற்றி கேட்கும்போது, இந்த கான் தள்ளும் இந்த கருப்பு வளையல்காரிகளுடைய கைகளில் லத்தி வரும்போது, அதாவது இரவு நாட்டாமை படத்துக்கு சினிமா போகாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து ஒரு கவிதையில் கேட்டிருப்பார். அதாவது கருப்பு வளையல்காரிகளுடைய கைகளில் லத்தி வரும்போதாவது, ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு ஏதாக ஏட்டையாக போலீஸ்காரங்களாம் ஏதா அந்த இதுக்காக விட்டு கொடுத்துட்டு பெண்கள் வந்து படம் பார்க்க போனாங்கிறது சிதம்பரம் பத்மினி கேஸில் உள்ள இது, அது ஒரு கவிதையாக வடிச்சிருப்பார். அது மாதிரியான சூழலில் தான் நம்ம பெண்களுக்கு வந்து இப்போ பட்டியலின பெண்களை இப்போ இங்கே காவல்துறைக்குள்ளே அனுப்பியாச்சு, ஒவ்வொரு சிஸ்டத்துக்குள்ளேயும் அனுப்பியாச்சு. அவன் கேள்வி கேட்பான், அவன் வேடிக்கை பார்க்க மாட்டான். இது இங்கே சாத்தியப்பட்டது. இது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், குறிப்பாக வட இந்தியாவில் சாத்தியமே இல்லை. நீங்கள் எந்த விதமான குறியீடுகளை, தரக்குறியீடுகளை எடுத்தாலும், இந்த தலித்துகள் மீதான வன்முறையாகட்டும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி அறிவு, அவர்களிடம் சொத்து போய் சேரும் விதம், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, வருமான வேறுபாடு இருக்குல்ல, ஓபிசி கம்யூனிட்டிக்கும் தலித்துகளுக்குமான வருவாய் வேறுபாடை குறைப்பது, இதில் எதை எடுத்துட்டீங்கன்னாலும் தமிழ்நாடு என்கிற மாநிலம், இன்னும் சொல்லப்போனால் சவுத் இந்தியாவே எதுலேயுமே மோசமான நம்பர்கள் இல்லை, மிடில் இருக்கும் கடைசியில் இருக்குமே தவிர அதில் உச்சத்தில் எப்போதுமே எந்த குறியீட்டிலுமே தமிழ்நாடு இருந்ததே இல்லை. இது தானாகவே நடந்த ஒன்றல்ல. பிரிட்டிஷ் வெளியே போகும்போது 1900 தொடக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா முழுமையும் ஒரே அளவிலான சாதிய இறுக்கத்தோடு தான் இருந்து, இந்த சாதிய இறுக்கம் தளர்ந்ததற்கு காரணம் கம்யூனிச இயக்கம் கேரளாவிலும் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கமும் பெரிய அளவில் வேலை பார்த்துருக்கு. இன்னும் ஆந்திரா மாதிரியான பகுதிகளில் நக்சல்வாரிகளுடைய எழுச்சி 70s இருந்திருக்கு. எல்லாம் சேர்ந்துதான் வடக்குக்கும் தெற்குக்கும் இந்த சாதிய இருக்கங்கிறதுல ஒரு பெரிய வேறுபாட்டை உண்டாக்கி. கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் சொல்றாரு, நான் இன்றைக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் என்னைய தீயனாதான் பார்த்தேன். என்னுடைய கல்லூரிக்குள்ளே வந்து நான் என்னை தீயனாக தான் பார்த்தேன், ஆனால் இந்த நான் தூக்கிய சிவப்பு கொடி தான் வந்து அது எனக்கான மரியாதை, மனிதன் என்ற மரியாதையை பெற்றுக் கொடுத்து நான் தூக்கிய சிவப்பு கொடி தான். இந்த மாதிரியான சிவப்பும் கர்ப்பமான சிந்தனைகள் இந்த பகுதியில் இருந்தனால தான் இந்த போன்ற விஷயங்கள் இங்கே நடக்கலை. நடந்தால் கூட அதை வெக்கமாக நினைக்கிறோம், அதை வந்து வெளிப்படுத்தி ஒரு பொதுவான அப்படி தான் இருக்கும், இது சனாதானம், இது அழிக்கவே முடியாது விதின்னு நம்ம சொல்லாமல் அந்த இடத்துல அழிக்க போகிறோம்ல. ஒரு கலெக்டர் கலைஞர் நியமிக்கிறார்ல, பாப்பாப்பட்டி கீரிப்பட்டில் எலெக்ஷன் நடத்திட்டு வாயா அப்படின்னு சொல்லி கலெக்டர் நியமிக்கிறார்ல, அதுதான் நீளக்கூடிய அந்த ஒரு அதிசயம். அங்க ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஊர் பஞ்சாயத்து தான் போடுறாங்க. பஞ்சாயத்து போட்டு அத்தனை ராஜபூத்துகளும் ஜாட்டுகளும் உட்கார்ந்து பட்டியல மக்களும் தண்டனை கொடுக்குறாங்க. அதுல ஏதாவது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா அந்த கேஸை விட்டு விளக்க வைக்கிறதுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே அந்த கேஸை இல்லாம ஆக்கிடுவாங்க, இல்லாட்டினா ஊருக்குள்ள வாழ முடியாதுங்கிற அளவுக்கு பஞ்சாயத்து தான் நடந்துட்டு இருக்கு. இதற்கு நேர் எதிராக இங்க சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள வச்சுருக்கோம். சாதிய பின்னொட்டை, பேருக்கு பின்னாடி இருக்க சாதிய பின்னொட்டை துறக்கிறதுலேருந்து ஆரம்பித்து இரட்டை குவளை முறை, கிணறுன்னு ஒவ்வொன்றா களைஞ்சிருக்கோம். அதெல்லாம் முழுமையாக களைஞ்சிருக்கமாங்கிற கேள்விக்கு வந்து இல்லைங்க. கல்யாண பத்திரிகையில் போட்டால் ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி பண்ணுறாங்கப்பா, போடாதப்பான்னு மயம் சொல்கிறேன் அப்பன்ட்டு.
தாத்தா பேருக்கு பின்னாடியோ உங்கள் தாத்தா பின்னாடி பேருக்கு பின்னாடியோ சாதி பேர் போட அதை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேள்வி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு அது ஒரு அவமானகரமான சின்னமாக மாறிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலும் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இரட்டை கூளை முறை இன்றைக்கும் பயன்படலாம், அதனுடைய சதவீதம் என்ன? வட இந்தியாவில் இரட்டை குவளை முறை தீண்டாமை செருப்பு போடக்கூடாதுன்னு இப்போ இந்த மாதிரியான சாதி இறுக்கம் பின்பற்றப்படுற சதவீதம் என்ன? 98% பின்பற்றக்கூடிய இடத்துக்கும் 2% பின்பற்றக்கூடிய இடத்துக்குமான வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சாதி அடிப்படையிலான இந்த சமத்துவமின்மையை நம்ம வந்து 3 விதமாக அளவிடலாம். சாதிகளுக்கு இடையிலான திருமணங்களை செய்து கொள்வது, தீண்டாமை நடைமுறை மற்றும் சாதி அடிப்படையிலான வன்முறை. எஸ்சி மற்றும் உயர் சாதிக்கு இடையிலான இந்த வாழ்க்கை தரத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா, இது குறைவாக குறைவாக எஸ்சி மீதான வன்முறை குற்றங்கள் அதிகமாகுது. நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கும் இதுதான் வேறுபாடு. நீங்கள் தலித்துகளுக்கு எம்பவர்மெண்ட் நடக்க நடக்க அவர்கள் எல்லா விதத்திலும் மேலேறி வந்து உங்களுக்கு சமமாக வர்க்க ரீதியாக உட்காரும்போது அந்த உரசல் ஜாஸ்தியாகி அவனை அடிக்கிறது நடக்கும். தமிழ்நாட்டினுடைய மேற்கு மாவட்டம் அதானே, மேற்கு மாவட்டங்களில் இது இன்னும் சொல்லணும்னா வடமேற்கு மாவட்டங்களில் அரூரில் ஒரு எழுத்தாளரை பார்க்க போயிருக்கேன். அந்த எழுத்தாளர் அந்த வீடு அந்த நகரத்திலே மிக உயரமான ஒரு வீடுகளில் ஒன்று, அந்த வீட்டினுடைய மொட்டைமான போய் நிற்கி பார்க்குறேன். பார்த்துட்டு பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்குது, பேருந்து நிலையத்துக்கு அந்த பக்கம் குடிசைகளாக இருக்குது. நான் கேட்குறேன், இந்த ஏன் தோழர் அது காலனியா, இது நம்ம நிற்கிறது வந்து நகரமானு கேட்குறேன். இல்லை தோழர் அதுதான் நகரம், இது தான் காலனி அப்படின்னு கேட்குறாரு. இது சொல்லக்கூடிய இடம் முழுக்கவே எல்லாமே மாடி வீடுகள். காரணம் வந்து இப்போ அந்த பட்டியல மக்களுடைய கல்வி, அந்த கல்வி கொடுத்ததன் மூலமாக வேலை வாய்ப்பு, இதன் காரணமாக அவருடைய வாழ்க்கை தரம் உயருது. இது இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாதி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அந்த பகுதியில் ஓட்டுங்கிறது வந்து ஒரு சாதி ரீதியான ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறி இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டை மட்டுமே உதாரணம் எடுத்து பார்த்தா 90களில் தென் மாவட்டங்களில் சாதி இந்துக்களுக்கும் தலித்துகளுக்குமான மோதல்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். அந்த மோதல்கள் மேற்கு மாவட்டங்களில் இல்லைங்கிறத வச்சு நீங்கள் மேற்கு மாவட்டங்களில் சாதியை இருக்கும் இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியாது. அது ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் நடக்கும். ஒன்று, அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அருந்ததிக்கு அங்க இருக்கக்கூடிய சாதி இந்துக்களை எதிர்த்து பேசுவதற்கான வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. மறுபக்கம் இங்க மேலெழுந்து வரக்கூடிய வர்க்க ரீதியாக மேலெழுந்து வரக்கூடிய ஆட்கள் தலித்துகள் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சாதி இந்துக்களை எதிர்த்து குரல் எழுப்ப தொடங்குகிறார்கள். அந்த ரெண்டு பேருக்குமான வருவாய் வீதத்துடைய இது குறையுது இல்ல? ஆமா, அது குறைய குறையதான் அடிதடி ஜாஸ்தியாகுது. இங்க வன்முறைகள் பதிவாகின்றன. என்னடா இல்ல, ஒன்றை இல்லாதது என்ன என்ன இல்ல அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இரண்டு தீவிரமான சூழல்களில் தான் வந்து சாதி அடிப்படையான வன்முறை குறைவாக இருக்கும். ஒன்று, இரண்டு தரப்புக்குமான வர்க்க வேறுபாடு குறைய குறைய அந்த இது நடக்கும். ரெண்டாவது, இது குறையறதோட மறுபக்கம் என்னன்னா திருமண உறவு முறைகள், கலப்பு திருமணம், காதல் திருமணங்கள் ஜாஸ்தியாகும். என் வீடும் ஒரே மாதிரி தான், அதே வசதியில் தான் இருக்குது. நான் காதலிக்கிற தலித் பையனுடைய வீடும் பொண்ணுடைய வீடும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா எங்களுக்கு ஒரு மனவிளக்கம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்வோம். வட இந்தியாவில் இந்த வர்க்க வேறுபாடு மிக மிக பெரிய யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கான வித்தியாசத்தில் இருக்கு. அதனாலதான் அங்க அந்த கல்யாணம் நடக்கிறது இல்லை. இன்றைக்கும் இந்தியாவில் 2010 சென்சஸ் படி 6% தான் கலப்பு திருமணம் நடக்குது, ஒட்டுமொத்தமாவே. அப்போ இதனுடைய காரணம் வட இந்தியாவுடைய மக்கள் தொகை அங்கே இதுக்கு வாய்ப்பு. இது நடக்கிறதுனாலதான் இந்த கல்யாணம் நடக்கிறதை எதிர்த்து தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிய இருக்கம் மிகுந்த அந்த சின்ன பர்சன்டேஜ் கொலை வரைக்கும் போவது, அதற்கு ஒரு கூட்டம் போட்டு தீர்வு காண முயற்சிப்பது, கொலையை பண்ணிட்டு வா கேச நான் பாத்துக்கிறேன்னு பேசுவதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம்ல நடப்பது. ஆனால் அது நார்மல் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் இன்னும் போக போக வருங்காலத்தில் தடுக்க முடியல அப்படிங்கிற கோபத்தால பண்றது. இந்த வன்முறையும் செருப்பு போடலைன்னு வெட்டி போடுற வன்முறையும் நீங்க ஒப்பிடக்கூடாது. இது வந்து சரின்னு சொல்லல, ஆனால் அதற்கு பின்ன இருக்கக்கூடிய அரசியலையும் சமூகத்தில் மாற்றத்தையும் புரிஞ்சுக்காம உங்களுக்கு திமுக மீது இருக்க வெறுப்புக்காக இதையெல்லாம் பேசுவது, இரண்டையும் ஒன்றென பேசுவது, உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேறுபாடு இல்லை என்ற பேசுவது வந்து உள்நோக்கமானது, அயோக்கியத்தனமான ஒன்று. இன்னொன்று, அவங்களுக்கு வந்து இது போன்ற விஷயங்கள், இது போன்ற சாதிய விளக்கங்கள், இதெல்லாம் வந்து பெருமைக்குரிய விஷயமா அங்கே பேசப்படக்கூடிய சூழலில் திண்ணியம் போன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து அவமானகரமாக பார்த்தோம். இன்றைக்கு வரைக்கும் வேங்க வயல் விவகாரத்தில் கூட நம்ம வந்து சொல்லும் பொழுது கூட நமக்குள்ள ஒரு இது, இன்னும் கூட குற்றவாளிகள் மாட்டலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்கே தவிர அது நமக்கு அவமானம் தான் அது. ஆனால் நம்ம அதுக்கான முயற்சிகள் இருக்கும். ஆனால் இதை பற்றி எதுவுமே இல்லாமல் இது படைக்கப்பட்டது, இது விதி அவ்வளவுதான், இப்படி தான் இருந்தாங்கிற ஒரு நம்பிக்கையோடு அங்கே வாழ்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் ஒரு பொருத்தப்பாடு வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அவன் வந்து உண்மையாலுமே
தலித் மக்களுக்கு மிகப்பெரிய விரோதி. ஹிப்போக்ரட்டுகள் புரட்சி பேசக்கூடிய முக்கியமான மாநிலங்கள் ஒன்று தமிழ்நாடு. இது வந்து ஒரு முற்போக்கு இயக்கத்துக்கிட்ட ஆட்சி வந்து சேர்ந்துருச்சுன்னா ஹிப்போக்ரட்டுகளாக முற்போக்காளர்கள் போல நடிச்சுக்கொண்டே ஹிப்போக்ரட்டுகள் வருவதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் போய் ஒரு தலித்தை போயிட்டு மலமல்லும் சாதின்னு நீங்கள் வெளிப்படையாக கிண்டல் அடிச்சிட முடியாது. ஆனால் முற்போக்கு பேசிக்கொண்டு தலித் விடுதலை பேசிக்கொண்டு இவர்களால் பொட்டுக்கட்டின சாதிங்கிறத கிண்டலாக பேச முடியுது. சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. கேட்டால் வந்து இங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் ரைட்டுங்கிறாங்க, துணைக்கு மால்கமிக்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு வராங்க. ஆனால் இவர்களால் மிக எளிதாக பொட்டுக்கட்டிய சாதி என்று பேச முடிகிறது. ஒரு சுரண்டல், சாதி ரீதியான சுரண்டல்லையே, உச்சபட்ச சுரண்டல், பாலியல் சுரண்டல் இல்லையா? வீட்டுக்குள்ள நடையேத்தாத கண் தொட்டாத்தீட்டு பார்த்தாத்தீட்டுன்னு சொல்றது எப்படி? அதை விட மிக கொடூரமான பாலியல் சுரண்டல், உடல் ரீதியான சுரண்டல் இல்லையா? அப்படி சுரண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை உன் தொழில் என்ன, உங்களுடைய பிறவி என்ன, உங்களுடைய பிளட் லீனேஜ் என்ன என்று சொல்லி கிண்டல் பண்ணக்கூடிய ஹிப்போக்ரட்டுகளும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.